இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஜவான் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். ஷாருக் கான் சில பொண்ணுங்களோட சேர்ந்து வரிசையா சில ஹைஜாக்கை செய்யறாரு. இந்த ஹைஜாக்கான காரணம் என்ன, ஷாருக் கான் யாரு, இதுதான் ஜவான். எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தை எப்படி எடுத்த ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமோ அந்த மீட்டர்ல ஏறாம இறங்காம பக்காவா அட்லி எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர அந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் சம ஸ்பீடா போச்சு. இன்ட்ரோல் போர்ஷன் செமையா இருந்தது. செகண்ட் ஆஃப்ல லென்தான பிளாஷ்பேக் வரும். அந்த பிளாஷ்பேக் அப்புறம் ஒரு போர்ஷன்ல நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸும் சூப்பரா கொண்டு போய் முடிச்சாங்க. ஓவராலா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஆஃப், டீசென்டான செகண்ட் ஆஃப். அட்லியோட படங்களை எனக்கு பிடிச்சது என்னன்னா, உமன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. மத்த கமர்ஷியல் படங்கள்ல வர மாதிரி எல்லாம் இல்லாம அட்லியோட படங்கள்ல உமன்ஸோட ரோல் செம ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல நயன்தாரா மட்டும் இல்லாம நிறைய ஆக்ட்ரஸ் வருவாங்க, அவங்க எல்லாரோட ரோலும் செம. எமோஷனல் கனெக்ட் 1-2 இடங்கள்ல மிஸ் ஆனாலும் நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆச்சு. ஷாருக் கான் டபுள் ஆக்ஷன்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாரு. நயன்தாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி கொடுத்த ரோல நீட்டா பண்ணிருக்காரு. அந்த வயசான லுக்கு விஜய் சேதுபதிக்கு சுத்தமா செட் ஆகல. அந்த வயசான லுக்ல தாடியா கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். ஷாருக் கான் இந்த படத்துல ஒரு ஹீரோனா அனிருத்தா இன்னொரு ஹீரோவாவே சொல்லலாம். முக்கியமான சீன்ஸ் எல்லாத்துலயுமே பிஜிஎம்ல மிரட்டி இருக்காரு. அட்லியோட டச்சை நிறைய இடத்துல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏற்கனவே அட்லியோட படங்கள்ல பார்த்த மாதிரியான சில சீன்ஸும் இந்த படத்துல வரும். பொலிட்டிக்கலா சில விஷயங்களும் அட்லி இந்த படத்துல போல்டா பேசியிருக்காரு. இதை இங்க பேசினா பரவாயில்ல, ஆனா பாலிவுட் போய் ஷாருக் கான் வழியா இதை பேசினது உண்மையாவே செம. இதுக்காக அட்லிய கண்டிப்பா பாராட்டலாம். கண்டிப்பா இந்த ஜவான் அட்லியோட 5வது பிளாக் பஸ்டர் மூவியா மாறப்போகுது. ஸ்கிரீன் பிளேல இவங்க சமாளிச்சாலும் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய படங்கள்ல பார்த்த ஒரு ஸ்டோரி தான். ஃபிளாஷ்பேக் போர்ஷனை இன்னமும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக எடுத்துருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. நீங்கள் 150-200 ரூபா கொடுத்து இந்த மூவியை பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த ஜவான். மாஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ் தியேட்டரில் இந்த மூவியை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க.